தேவையா இல்லை தேவையாங்கிறேன். சந்திரமுகி தான் போன பாட்டிலே போட்டு தள்ளியாச்சுல போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு சீக்குவல் எடுத்து இந்த பக்கம் என்னடாண்ணா சந்திரமுகி இப்படி இருக்குன்னு சொல்கிறானுங்க, இந்த பக்கம் என்னடாண்ணா ஏண்டா எடுத்தீங்கிற லெவலில் கேட்டுட்டு இருக்காங்க. தேவையா? நடுவில் நம்ம ரிவ்யூ வேறு பண்ண போகிறோம். இப்போ வாங்க போவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னையில் உலகம் ஃபுல்லாக டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிற ஊர் ஃபுல்லாக வச்சு துவச்சி பாலிஷ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான், அதோடய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரைலர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க ஆரம்பத்திலே அந்த படம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கிறேன். நம்ம சந்திரமுகி 2 படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரைலருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெக்னீஷியன்ஸ் வந்து ரெண்டு பேர் தான் மாறல. ஒன்று நம்ம அண்ணா வைகை புயல் வடிவேல் அண்ணன், இன்னொரு பக்கம் வந்து டேரக்டர் பி வாசு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாறல, மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம ஆஸ்கர் புது ஆஸ்கர் வின்னர் எம்எம் கீரவாணி அவர்கள் சேமிச்சிருக்காரு. ஸோ மியூசிக்கெல்லாம் கேட்கும்போதே தெரியுது, அழகாக பாகுபலிக்கு போட்ட மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பாகுபலியோட ஃபீல் தான் எனக்கு வருது. அந்த வார் சீக்வன்ஸு அந்த மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து கமெண்ட் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரைலரில் வந்து நம்ம அண்ணன் வைகை புயல் வடிவேல் அண்ணன் வந்து இந்த வேட்டையாபுர அரண்மனைக்கு இப்போ புதுசாக ஒரு குடும்பம் வர்றாங்க. ஸோ இந்த புதுசாக வர்ற குடும்பத்துக்கு நம்ம அண்ணன் தான் வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையில் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இங்கே இருந்த சந்திரமுகி யார், வேட்டையராஜா யார் அப்படிங்கிறத வந்து ஒரு ரீவைண்ட் ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது அந்த அரண்மனையில் தெற்கு பக்கம் இருக்கிற அறைக்கு யாரும் போயிடாதீங்க, ஏன்னா அங்கே தான் நாட்டியக்காரி சந்திரமுகியோட அறை இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து தன்னோட காதலன் குணசேகரனை வந்து அங்கே தங்க வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண எல்லா கதைகளையுமே வந்து இங்கே இருக்கிற குடும்பத்துக்கு வந்து நம்ம வைகை புயல் அண்ணன் தான் சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஸோ முன்னாடியே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது அதே மாதிரி தான், நம்ம வேட்டையனா வந்து நம்ம ராவான பர்ஃபார்மன்ஸில் ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் முன்னாடி பாட்டில் வந்து ஜோதிகா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து அந்த இடத்துல நல்ல கண்ணுக்கு அழகாக லட்சணமாக நம்ம அதுதான் ஜோதிகமும் லட்சணம்லாம் நான் சொல்ல வரல, பட் கண்ணுக்கு அழகாக இருக்க கங்கனா ராணாவதும் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ளோக்காக சொல்கிறேன். ஓகே, மற்றபடி ஜோதிகமம் தான் அழகு என்ன பொறுத்தவரைக்கும் சந்திரமுகியில் அந்த பர்ஃபார்மன்ஸில். சந்திரமுகி 1 வந்து ஒரு 8 செகண்ட் தான் இந்த வேட்டைனுங்கிற கேரக்டர் வரும் அந்த லகலக பர்ஃபார்மன்ஸில். அந்த 8 செகண்ட் வந்ததுக்கு 800 நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக வந்து சந்திரமுகி நின்றுச்சு. இந்த படம் வந்து சந்திரமுகியோட ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு 8 நிமிஷம் டைலாக் பேசியிருக்காரு. நம்ம கங்கனாவை பார்த்து மொத்த ஸ்டேஜே அரண்டு போச்சு அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மற்றபடி சந்திரமுகி 2 படத்துக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மியூசிக் வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எம் கீரவாணி அவர்கள் போட்டிருக்காங்க. பட் நமக்கு பார்க்கும்போது அது பாகுபலியோட அந்த தீம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ பர்சனல் ஏன் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ கடைசி பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டில் வந்து வேட்டையன் எப்படி வாழ்ந்தான், வேட்டையன் வந்து எப்படி சந்திரமுகி அடைஞ்சான், வேட்டையன் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான மீவியா ஒரு அரசனுக்கான இதில் வந்து எப்படியெல்லாம் இருந்தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு விஷுவலாக கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது, அந்த மாதிரி ஒரு செட்டெல்லாம் போட்டு, ஆப்வியஸ்லி லைக் அவட ப்ரொடக்ஷன் நல்ல ஒரு செட்டெல்லாம் போட்டு பொன்னியின் செல்வனுக்கு பண்ண மாதிரி நல்ல செட்டு போட்டு நல்ல வால் கத்தின்னு சொல்லிட்டு நல்ல பிரம்மாண்டமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு மத்தியில் எந்த அளவு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கும் தெரியும். எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு தாங்க, போன பாட்டிலே வந்து சந்திரமுகி செத்து போச்சு, வேட்டையராஜாவும் செத்து போயிட்டாரு, எதுக்கு செத்து போன எல்லாரையும் மறுபடியும் கூட்டு வந்து ரீயூனியன் பண்ணுறங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு குழு போட்டு அதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், நாங்களும் எங்கள் டீம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு விஷயம் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம லாரன்ஸ் மாஸ்டருக்கும் பேய்க்கு ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கிறதுனால மாஸ்டர் வந்து பிவாசுகிட்ட போய் சொல்லியிருப்பார் போல, சார் நான் அங்கே இருக்கேன் அதனால் கண்டிப்பாக பேயா நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி தோணுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சந்திரமுகி 2 ட்ரைலர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்ததுக்கு உங்களுக்கு என்ன அபிப்பிராயங்கள், உங்களோட பொன்னான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ஒன்று தான், எந்த வேட்டையும் பெஸ்ட், சூப்பர் ஸ்டாரா இல்லை மக்கள் சூப்பர் ஸ்டாரா, இதில் யார் பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தாண்டி கங்கனா சந்திரமுகி ஓகேவா இல்லை ஜோதிகா சந்திரமுகி ஓகேவா, இந்த 2 சந்திரமுகியில் எந்த சந்திரமுகி, இது எல்லாத்தையும் தாண்டி பார்ட் 1 வடிவேல் அண்ணனா இல்லை பார்ட் 2 வடிவேல் அண்ணனா, இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறதுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு போலாக கூட வச்சுக்கலாம், யார் வந்து இதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க, சூப்பர் ஸ்டாரா மக்கள் சூப்பர் ஸ்டாரா, ஜோதிகாவா கங்கனாவா, வடிவேல் பார்ட் 1 முருகேசனா இல்லை வடிவேல் பார்ட் 2 முருகேசனா,
எது பெஸ்ட் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சந்திரமுகி 2 பத்தி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், அதுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. நல்ல ஒரு லைக் என்டர்டெயின் பண்ற மாதிரி கமெண்ட் இருந்தது, கொஞ்சம் பேர் கழிவு கழிவு ஊத்திருந்தீங்க. சரி பாத்துக்கலாம், அது நடக்கிறது தானே, வழக்கம் நடக்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து முதலே எடுத்தோடனே ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சந்திரமுகி வந்து என்ன தடுத்துருச்சு. ஆக்சுவலி சந்திரமுகின்னு சொல்லிட முடியாதுங்க, அந்த அழகான கங்கனா ராணா வந்து என் கண்ணை மறைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் டோஸ்கையில் அப்லோட் பண்ணுவோம், முக்கியமாக சினிமா பற்றினது, சென்னை பற்றினது, அண்ட் இன் இன்ஃபோர்டைமெண்ட்டான வீடியோஸ்ங்கிறது நாங்கள் டோஸ்கையில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் டோஸ்கையில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட்டையோ இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தையோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேஜ் டோஸ்கை அஃபிஷியலில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிஎம் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி ஒரு வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். ஷோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.